வேண்டும். பண்டார வாடையிலிருந்து சகோதரி ஆயிஷா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இஸ்திஹாலா உடைய பெண்கள் உதிரப்போக்கின் போது தொழலாம், மாதவிடாய் என்பது 7 நாள் மட்டும்தானா? இஸ்திஹாலா இல்லாமல் சில மாதம் 9-10 நாட்கள் சிறிது உதிரம் வெளிப்பட்டால் அந்த 2-3 தினங்கள் தொழுகையை விட்டுவிடலாமா, அல்லது அதுவும் இஸ்திஹாலாவா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. பொதுவாக பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படுகிற மாத விளக்கு, அவர்கள் ஒரு 10 வயதிலிருந்து 16 வயதுக்குள்ளாக முதல் மாத விளக்கிற்குரிய இந்த சுழற்சி அவங்களுக்கு ஏற்படுகிறது. அதிலிருந்து தொடர்ச்சியாக பெண்களுக்கு மாதந்தோறும் 3 நாட்களிலிருந்து 7 நாள் வரைக்கும் மாத விளக்கு உதிரப்போக்கு என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதில் சில பெண்களுக்கு இந்த உதிரப்போக்கு 7 நாட்கள் மாத்திரமில்லாமல் அதை தாண்டிய சில தினங்கள் கூட அந்த உதிரப்போக்கு என்பது இருந்து கொண்டிருக்கும். இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிற வார்த்தையை வைத்து சகோதரி இந்த இஸ்திஹாலா தொடர் உதிரப்போக்கு உடையவர் ராக இருந்தால் அவருக்கு என்ன சட்டம் என்பதை கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. முதல்ல மாத விளக்கு ஏற்பட்டிருக்கிற பெண்கள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்த்தோம்னா, அவர்களுக்கு சில வணக்க வழிபாடுகளிலிருந்து மார்க்கம் விலக்களிக்கிறது. மாத விளக்கு ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அவங்க தொழுகையிலிருந்தும் நோன்பிலிருந்தும், அதே மாதிரி அல்லாஹனுடைய ஆலயத்தை தவாஃப் செய்வதிலிருந்தும், ஹஜ்ஜுக்கு போகிறாங்க உம்ராவுக்கு போகிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களில் அந்த பெண்கள் அந்த ஆலயத்தை தவாஃப் செய்வதை விட்டும் அவங்க இது போன்ற வணக்க வழிபாடுகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளணும். அதே போல் இல்லறத்தில் ஈடுபடுவது காரியங்களிலிருந்தும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. இதை சகோதரி விளங்கி வைத்திருக்கிறாங்க. அதை தாண்டி இஸ்திஹாலா என்று சொல்லப்படக்கூடிய தொடர் உதிரப்போக்கு உடையவர் தொழலாம் என்பதையும் சகோதரி விளங்கி வைத்திருக்கிறாங்க. இந்த தொடர் உதிரப்போக்கு என்பது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக பெண்களுடைய அந்த மென்சுரேஷன் சைக்கிள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாத விளக்கினுடைய சுழற்சி காலத்தை அக்யூரேட்டாக சொல்கிறாங்க. பல ஆய்வின் அடிப்படையில் பெரும்பான்மையான அந்த நேரங்களை எல்லாம் கணித்து அது துவக்க காலத்தில் அவர்களுக்கு ஒரு 3 நாட்கள்லேருந்து 5 நாட்கள் வரைக்கும் மாத விளக்கு சுழற்சி ஏற்படுவதனுடைய ஆரம்ப கட்டம், முதன் முதல்ல சுழற்சி ஏற்படுகிற நேரத்தில் இந்த 3-5 நாட்கள் என்கிற நிலையும், அதை தாண்டி அவர்களுக்கு அது ஒரு நிலையில் ஆனவுடனே 2 நாட்களில் இருந்து 5 அல்லது 7 நாட்கள் வரைக்கும், இதில் கடைசி சில தினங்களில் சின்ன அளவிற்கான போக்கு இருக்கும் என்பதுதான் என்பதை அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. அப்போ இந்த சூழலில் மாத விளக்கு என்று நாம் பார்த்தோம்னா, ஒரு பெண்ணுக்கு சுழற்சியாக பருவ வயதை அடைந்ததிலிருந்து தொடர்ச்சியாக அவருக்கு எந்த இத்தனை நாட்கள் வந்து கொண்டிருக்கிறதோ அதை மையப்படுத்தி அவர் அதைத்தான் தன்னுடைய மாத விளக்கு காலமாக கணித்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு பெண் கேட்குறாங்க, புகாரியில் 228வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற செய்தி, ஃபாத்திமா பின்த் அபு ஹுபைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து அவர் கேட்குறார், யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி இம்ராத்துன் உஸ்துஹாலு, நான் இஸ்திஹாலா தொடர் உதிரப்போக்கு உடைய ஒரு பெண்ணாக இருக்கிறேன், ஃபலா அல்ஹுரு, நான் தூய்மை அடைவதே கிடையாது, அஃபா ஆதவ் சலாத்த, தொழுகை நான் விட்டுவிடலாமா என்று நபி அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்மணியினுடைய அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது, லா, இல்லை, இன்னமா தாலிக்க இருக்கும், இதுவெல்லாம் ஒரு நோய்தான், இப்படி ஏற்படுவது என்பது ஒரு பிரச்சனை, இது இதுக்கும் மாத விளக்கிற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. இப்படி ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிற நேரத்தில் லைஸ பிஹைலின், அதை ஒரு மாத விளக்காக அவர் கொள்ளக்கூடாது, அது மாத விளக்கு அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. ஃபைதா அக்பலத் ஹைலத்துக்கி,
அதாவது அந்த மாத விளக்கை நீ அடைந்து கொண்டால் ஃபதாய் சலாத்த தொழுகையை நீ விட்டுவிடு. உனக்கு எந்த மாதந்தோறும் எத்தனை நாட்கள் ஏற்படுகிறதோ இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பாக உனக்கு தொடர்ச்சியா மாதந்தோறும் எந்த எத்தனை நாட்கள் ஏற்பட்டது என்பதை கணித்து வைத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் நீ தொழுகையை விட்டுக்கொள். இதா அதுபரத் அது நீ கடந்து போயிருச்சு, அந்த நாட்கள் கடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ரத்தம் பட்டிருக்கிற அந்த இடத்தை கழுகி விட்டு சும்மா சல்லி பிறகு நீ தொழுதுகொள் என்று அல்லாஹ்னுடைய தூதர் சொல்றாங்க. அதிலே பின்னாடி கூட வரக்கூடிய வாசகங்கள்ல இன்னொரு கூடுதல் சட்டத்தையும் அல்லாஹ்னுடைய தூதர் தெளிவுபடுத்துறாங்க. சும்ம தவல்லி குள்ளி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ ஒழு செய்து கொள் அப்படின்னு மிக தெளிவாக அவர்களுக்குரிய சட்டத்திட்டத்தை சொல்றாங்க. அப்ப இதுல நாம புரிந்து சகோதரி கேட்டிருக்கிற கேள்வியை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட மாத விளக்கு சுழற்சி ஏற்படும் என்று சொல்லப்படுகிற அந்த ஏழு நாள் அதை தாண்டி நாம் முடிவு செய்ய முடியாது. தொடர் உதிரப்போக்குடைய பெண்ணாக இருந்தால் அவர் அந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் முழு செய்து விட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே கட்டளையா சொல்றாங்க. புகாரியில 327வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. உம்மு ஹபீபா என்கிற பெண் 7 வருடங்களாக இந்த உயர் இரத்த போக்கு தொடர்ச்சி அந்த இஸ்திஹாலால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 7 வருடங்களாக இவங்களுக்கு சாதாரணமான அந்த இரத்தப்போக்கை விட அதிக நாட்கள் அந்த இரத்தப்போக்கு நீடித்து கொண்டிருக்கிறது. அப்ப இவங்க அல்லாஹ்னுடைய தூதர்கிட்ட கேட்கும் போல அல்லாஹ்னுடைய தூதரும் குளிச்சு நீங்க தொழுகையை கடைபிடிங்க என்பது போன்ற சொல்றாங்க. அப்ப அவங்க விஷயத்துல அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிற அடிப்படையில் நாம பார்க்கும் பொழுது அவங்க எப்படி அதை ஃபாலோ பண்றாங்கன்னா, காணத் தஹசிலுலி குல்லி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர் குளித்து கொண்டார் என்று அந்த செய்தியில வருது. அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில அவர் ஒரு இரத்த போக்கிற்கு பிறகும் அவர் குளித்துக் கொள்வதற்கு ஆசைப்பட்டால் அவர் ஒவ்வொரு தொழுகைக்கும் குளித்துக் கொள்கிறேன் என்று அவர் விரும்பினால் அப்படி கூட குளித்துக் கொள்வதற்கும் மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. அல்லது அல்லாஹனுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிற அடிப்படையில் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிரத்யேகமாக அவர் ஒழு செய்து கொள்வதையும் மார்க்கம் அங்கீகரிக்கிறது. அதை நாம உரிய முறையில் கடைபிடிப்பதற்கு உண்டான அந்த பணிகளை செய்யணும். ஒவ்வொரு தொழுகைக்கும் நாம ஒழு செய்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் அடிப்படையாக நமக்கு சொல்லித் தருகிறது.